ஹலோ ஹால், வெல்கம் பேக் டு குக் அண்ட் ட்ராவல் வித் ஜெனி. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு 2 மினிட்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி பெருசாக எந்த இன்கிரீடியண்ட்டுமே தேவையில்லை. 2 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு காரசோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் 2லேருந்து 1-3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதோ கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை போட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதெல்லாம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சமாக கருவேப்பில்லை, 4-5 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. 1 முழு பூண்டை இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது சூடாக இருக்கும்போதே 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூடாக வடித்த சாதமாக இருந்தாலும் சரி, இல்லை பழைய சாதமாக இருந்தாலும் சரி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியண்ட்டாக இருந்தால் கூட இதோட ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இந்த மாதிரி 3 கம்ஃபர்டான ரெசிபி தான். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக குவிக்காக 2 மினிட்ஸில் செஞ்சு முடிக்கிற மாதிரி இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.